இன்று மாற்றத்தின் நாள். ஆ மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அர்த்தத்தின் தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் உங்களை தொடர்ந்து நடத்துவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42:9 அந்த புக் ஆஃப் ஏசாயா சாப்டர் நம்பர் 42:9 பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். Behold, the former things have come to pass, and new things I now declare. Before they spring forth, I tell you of them. அன்றை சொல்கிறாரு, பூர்வத்தில் உனக்கு தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. ஆரம்ப நாட்களில், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்கிட்ட இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு, இந்த வார்த்தையை கொடுத்தாரு. அது எனக்கு இன்னும் என் வாழ்க்கையில் நடக்கலை. என்னை இந்த வார்த்தை சொல்லி தான் என்னை அழைச்சி கொண்டு வந்தார். நான் உன் வாழ்க்கையில இப்படி செய்வேன்னு சொல்லி தான் ஆண்டவர் என்னை அழைத்தார். என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போதும், என்னை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் வரும்போதும் ஆண்டவர் என்னை தம்முடைய வார்த்தையை சொல்லி தான் அழைத்தார். ஆனால் இன்னும் அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறலை. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, பூர்வத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ இதோ அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் சொல்கிறார், நான் ஆதரிக்கிற என் பிள்ளைக்கு, தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்வது போல சொல்கிறார், பா மறக்கலை, நான் மறக்கலை. நீ மறந்துருக்கலாம், நான் உன்கிட்ட பேசின வார்த்தைகளை நீ மறந்துருக்கலாம், நான் உன்கிட்ட சொன்ன வார்த்தையை நீ மறந்துருக்கலாம், நான் மறக்கலை, நான் மறக்கலை, நான் ஒரு நாளும் உன்னை மறக்கலைப்பா. உனக்கு சொன்ன வார்த்தையை இப்போ நான் நிறைவேற்றுவேன். இப்போ சொன்னேன் பாரு, அதையும் நான் நிறைவேற்றுவேன். இது எதையுமே நீ பார்த்துருக்காம இருக்கலாம், இவைகள் தோன்றாததற்கு முன்பதாகவே. இஸ் அன் ஆம்னிசியன்ஸ் காட். அவர் சர்வ வல்லவர், சகலவற்றையும் அறிந்தவர். எனக்கு தெரியாது நாளைக்கு எப்படி இருக்கும்னு, இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியாது, இன்னும் 10 வருஷம் கழிச்சு என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் ஹீ நோஸ், அ காட் நோஸ், அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் சொல்கிறாரு, நான் உன்னை என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன், என்ன வார்த்தை சொல்லி உன்னை இந்த வெளி தேசத்தில் கூட்டிகிட்டு வந்தேன், உன்னை என்ன வார்த்தை சொல்லி இந்த வாழ்க்கைக்குள்ளே உன்னை வச்சுருக்கிறேன், உனக்கு என்ன வார்த்தையை கொடுத்து இந்த சபைக்குள்ளே உன்னை வச்சுருக்கிறேன், உனக்கு என்ன வார்த்தையை கொடுத்து இந்த ஊழியத்துக்கு உன்னை அழைச்சிட்டு வந்தேன், இந்த பிஸ்னஸை நீ நான் சொன்ன வார்த்தையை வச்சு தானே ஆரம்பித்த, நீ மறந்துருக்கலாம், நீ மறந்துருக்கலாம் வார்த்தையை, நான் மறக்கலைன்றார். நான் மறக்கலை உனக்கு சொன்னதை. நம்ம கூட ரொம்ப க்ளோசஸ்டாக இருக்கிற நம்முடைய எல்டர்ஸ் அல்லது ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ், ஸ்பிரிச்சுவல் மென்டர்ஸ் கூட அந்த வேர்டை மறந்துருக்கலாம். கர்த்தர் மறக்கலை, தேவன் மறக்கலை, உங்களை மறக்கலை, ஆண்டவர் உங்களை மறக்கலை. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை மறக்கலை, அவர் உன்னை மறக்கலை, அவர் உன்னை மறக்கலை. அவர் என்னை மறந்து போயிட்டாருன்னு நீ அழுற, கடந்த 2 வார காலமாக நீ அழுது 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 ஆண்டவர் சமூகத்தில் கேட்குற, என்ன நீர் மறந்துட்டீரான்னு, உன்னை மறக்கலைப்பான்றார் ஆண்டவர். நான் உன்னை மறக்கலை, நான் உன்னை மறக்கலை, நான் உன்னை மறக்கலை, சொன்னதை நான் நிறைவேற்றுவேன். இதோ நிறைவேறலாயின, இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே உனக்கு அறிவிக்கிறேன். நான் சொன்னது மாற மாட்டேன். உன் கண் பார்க்கல, ஆனால் என் கண் பார்த்துருச்சுன்றார். அவைகள் தோன்றாததுக்கு முன்பதாகவே நான் உனக்கு சொல்லிட்டேன், ஆனால் எனக்கு தெரியும் என்ன வரப்போகுது, என்ன நடக்க போகுதுன்றது. அவர் காட் நோஸ் எவ்ரி திங், எவ்ரி திங் வில் கம் டு பாஸ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். அவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வரும். கத்தர் அப்படி ஒரு நாளைக்கு கத்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். உங்களுக்காக ஒரு நாள் உண்டு. தேவனே, நீர் எங்களை மறக்கலை. நிறைய பேர் மறந்து போயிட்டாங்க எங்களை, நிறைய பேர் எங்களை மாறி போயிட்டாங்க, நிறைய பேர் எங்களை மறந்துட்டாங்க, நிறைய பேர் தம்முடைய வார்த்தைகளில் அவங்க உண்மையாக இல்லை. ஆனால் நீர் மறக்கலை, நீர் மறக்கலை, உங்களுடைய வார்த்தை மாறாதது. நீர் உங்களுடைய வார்த்தையில் உண்மையுள்ள தேவன், உன்னுடைய வார்த்தையில் பொய்யுரையாத தேவன், எங்களை நடத்துகிற தேவன். பூர்வத்தில் உரைக்கப்பட்டவைகளை முதற்கொண்டு நீங்கள் தோண்டி எடுத்து என் வாழ்க்கையில் புதிய நன்மைகளை செய்யுங்க. நான் மறந்துட்டேன்ப்பா, நான் கூட மறந்துட்டேன், ஆனால் நீங்கள் மறக்கலை. நீங்கள் சொன்ன வார்த்தையை நீர் மறக்கவில்லை. அதை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்து உங்கள் நாமத்தை மயப்படுத்த முடியாது ஜோம் பண்ணுறோம், தாழ்மையாக கேட்கிறோம், மகிமெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மே காட் பிளெஸ் யூ. ஆண்டவர் உங்கள் கூட இருந்து உங்களை அழகாக நடத்துவார். அவர் உங்களை மறக்கலை. ஆமென்.